குட் மார்னிங் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சயின்ஸ் பாடத்துக்குள்ளே போக போகிறோம் ஸோ நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா பட் உங்களுடைய இந்த புக்கு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ செப்டம்பர் மாதத்தில் உங்களோடய புக்கு ஷெட்யூல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹீட்டு ஸோ அதுபடியே நம்ம வந்து ஹீட்டு பார்ப்போம் இந்த மாதமே வந்து நம்ம இந்த மாதத்தில் நாளில் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நம்ம ஹீட்டை முடிச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு மீதி உள்ள இந்த நம்ம விட்ட லைட்டு ஃபோர்ஸ் மெஷர்மெண்ட் இந்த பாடங்கள்லாம் நடுவில் நடுவில் பார்த்து முடிச்சிடுவோம் சரியா இப்போது இந்த ஹீட்டுன்ற பாடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் சரியா ரைட் வெரி குட் சரி ஹீட்டு பாடம் எடுத்துக்கோங்க புக்கை எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் போலாமா ஓகே பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்க்கு அந்த டேன் ஸோ நீங்கள் உங்கள் புக்கெல்லாம் எல்லோரும் திறந்துக்கோங்க உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்க வீடியோவில் பார்க்க வேண்டாம் புக்கில் அதாவது ஓகே சரி ஹீட்டுன்னா என்னது உடனே உங்களுக்கு ஹீட்னால் ஞாபகம் வர்றது என்னது உங்கள் சமையல் ரூம் இல்லையா உங்கள் கிச்சன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா அங்கே தான் நிறைய வீட்டில் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா அப்போ ஹீட்னா என்னது ஹீட் எனர்ஜின்னா என்னது அந்த ஹீட் எனர்ஜியோடய ப்ராப்பர்டிஸ் எப்படி அது டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுது அதோடைய ப்ராப்பர்டிஸ் என்னது சரியா எப்படி மெஷர் பண்ண போகிறோம் இந்த மெஷர் பண்ணுறதுக்கு பேர் என்ன இந்த மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல்ஸ் என்ன சரியா நம்ம வீட்டிலலாம் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் தெர்மோ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் சரியா தெர்மோ ஸ்டாட்டன் ஒரு மிஷின் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது சரியா இதை பற்றிலாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு முதன் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸ்லையுமே இல்லைனா எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயுமே எதுதான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் இட் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஆல் த சப்ஸ்டன்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் சரியா இந்த ஆட்டம்னாலேயும் மாலிகூல்னால தான் எல்லா சப்ஸ்டன்ஸும் நம்மளை சுற்றி இருக்கிற நாம முதற்கொண்டு நம்ம கூட உள்ள உள்ளே பார்த்தா நம்மக்குள்ள செல்லுக்குள்ளே என்னதான் இருக்கணும் ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸ் தான் இருக்கும் அப்போ இந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகிட்டுருக்கோன்னா எப்போவுமே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும் அதாவது வைப்ரேட்ரி மோஷன்லேயே இருக்கும் சரியா அதனால் இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் சரியா இப்போது ஒரு புரிகிற மாதிரி சொல்லுன்னா ஒரு ரெண்டு கையை வந்து ரப் பண்ண எப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டினா என்ன ஆகும் நடுவில் சூடாகுமா அப்போ ரப்பிங் அப்படின்றது என்னென்னா வை ஒரு வைப்ரேஷன் ஹை வைப்ரேஷன் இப்போ என்ன கொடுக்குறேன்னா ஒரு ஹீட் எனர்ஜி அங்கே ஃபார்ம் ஆகுது அதாவது எனர்ஜி ஒன்று கொடுக்குற அந்த எனர்ஜி ஹீட்டாக மாறுது இல்லையா அந்த மாதிரி எல்லா சப்ஸ்டன்ஸ்லேயும் இந்த ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸும் ஒரு வைப்ரேட்ரி மோஷன்லேயே இருக்கும் ஒரு எனர்ஜிலேயே இருக்கும் சரியா அந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஹார்ட்லேருந்து கோல்டுக்கு வரும் இப்போ தண்ணி ஊற்றுனா மேட்டில் மேடு மேடான பகுதியிலேருந்து பல்லமான பகுதி ஓடிடுறது இல்லையா அதே மாதிரி எப்போவுமே ஹீட் எனர்ஜி அந்த ஹீட் எனர்ஜி எப்போ எப்படி ஃப்ளோ ஆகும்னா எப்படி போகும்னா சூடான சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு வரும் அதாவது சில்லுன்னு இருக்கிறதுக்கு சரியா இப்போ நீ ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அடுப்பில் சூடு பண்ணுற சரியா அங்கே சூடு பண்ணுற அங்கே சூடு பண்ணிட்டு இந்த எண்டு கையில் பிடிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீ சூடு பண்ணுற பகுதி வந்து சூடாகிடும் இல்லையா அங்கேருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அந்த எனர்ஜி கிடைக்குது அதுக்கு அப்படி தானே ஒரு ஹீட் எனர்ஜி கிடைக்குது ஒரு அப்போ அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அது அடுத்து அடுத்து அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணும் கொடுக்கும் சரியா அப்போ இந்த எனர்ஜி எது வரைக்கும் ட்ராவல் ஆகுன்னா நீ கை பிடிச்சிட்ருப்பில்ல ஸ்பூனு அது வரைக்கும் வந்துடும் கை இருக்கிற இடம் முதல்ல கோல்டாக இருக்கும் கூலாக இருக்கும் அப்புறம் நேரம் போக போக சூடாக சூடாக அந்த சூடு அந்த எனர்ஜி எங்கே வந்துடும் உன் கைக்கு வந்துடும் உன் கை சுட்டுரும் இல்லையா அதனால் தான் சூடு பண்ணுற மெட்டீரியலை வெறும் கையில் பிடிக்கக்கூடாது சரியா அப்போது இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸால தான் எல்லா சப்ஸ்டன்ஸும் இருக்கும் அந்த எல்லா சப்ஸ்டன்ஸும் என்ன ஆகிட்டு இருக்கும் எப்போவுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வைப்ரேஷனில் இருக்கும் அதனால் ஒரு ஹீட் எனர்ஜியில் இருக்கும் சரியா இந்த ஹீட் எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது பாஸ் ஆகும்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸுக்கு பாஸ் ஆகும் சரியா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸுக்கு பாஸ் ஆகும் நல்லா நான் இந்த ஹைலைட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் சரியா ஓகே அப்புறம் இப்போ இந்த ஹீட் எனர்ஜி பிரிங்ஸ் எ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இப்போ ஹீட் கொடுக்க கொடுக்க இப்போ எல்லா எலமெண்ட்லேயுமே எல்லா சப்டன்ஸ்லையுமே ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு எனர்ஜி இருக்கும் இதை நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து சூடு பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜி நிறைய வந்து சேஞ்சஸை வந்து கொடுக்கும் இல்லையா அப்படி தானே இப்போ ஐஸ் எடுக்கிற ஐஸ் எடுத்து வெயில்ல வைக்க என்ன ஆகும் என்ன ஆகும் ஐஸ் வந்து என்ன ஆகிடும் உருகி தண்ணியாக மாறிவிடும் அப்படி தானே அப்புறம் தண்ணி எடுத்து வெயிலில் வைக்கிற என்ன ஆகும் தண்ணி சூடாகி ஆவியாக மாறிவிடும் இப்படி சேஞ்ச் ஆகுது பற்றியா அப்போ அந்த ஹீட் எனர்ஜி நிறைய சேஞ்சஸை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சரியா அப்படி அந்த ஹீட்டு கொடுக்கும் பொழுது என்ன மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றங்களை எப்படி ஸ்டடி பண்ணுறது அந்த மாற்றங்களில் நடக்கிற சயின்ஸை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த பாடத்தை குறித்து நம்ம படிக்க போகிற சரியா ஓவராலாக நம்ம பாடத்தை குறித்து இதான் ப படிக்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் ஹீட்டோட எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்னால் அது என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ண பொழுது அப்படின்னு படிக்க போகிறோம் அப்புறம் எக்ஸ்பிளைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் சரியா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது எவ்வளோ எந்த வகையிலலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வாட் ஆர் த டைப்ஸு அப்படின்னு படிக்க போகிறோம் அப்புறம் அதில் ஹீட் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் கேலோரி மெட்ரி அப்படின்னு அதை பற்றி படிக்க போகிறோம் அப்புறம் கேல்குலேட் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதுனது ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக் ட்ரெண்டு இருக்குது அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு படிக்க போகிறோம் அப்புறம் தெர்மோஸ்டாட்னா என்னென்னு என்னன்னு படிக்க போகிறோம் தெர்மோ ஃப்ளாஸ்க்குனா என்னென்னு படிக்க போகிறோம் ஸோ இவ்வளோ காரியங்கள் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டு இப்போ ஒரு இடத்துல ஈட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் இல்லையா ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன மாற்றம்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா சரி என்ன மாற்றம்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் சேஞ்ச் இன் ஸ்டேட் இப்போ மூணு மாற்றங்களை இது ஏற்படுத்துது இல்லையா ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்டுனா விரிவா விரிவடைகிறது சரியா அப்புறம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்போ மூணு மாற்றங்கள் வந்து அங்கே நடக்குது எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னு சொன்னால் விரிவடைகிறது சரியா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா சூடு டெம்ப்ரேச்சரில் ஏறுறது இறங்குறது இன்க்ரீஸ்னால் ஏற்றம் மாற்றம் அடையாது இப்போது தண்ணியை சூடு பண்ணுறோன்னா தண்ணி சூடாகிடும் இல்லையா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட் தண்ணி ஆவியாக மாறுறது ஆவி மறியும் தண்ணியாக மறது ஐஸ் கட்டி சாலிடு வந்து தண்ணியாக உருகி மாறுறது இதெல்லாம் சேஞ்சின் ஸ்டேட் ஸ்டேட்டுன்னா என்னென்னா ஐஸாக இருக்கிறது சாலிடாக இருக்கிறது அப்புறம் தண்ணியாக இருக்கிறது திரவமாக இருக்கிறது அப்புறம் கேஸாக இருக்கிறது ஆவியாக இருக்கிறது சரியா இதை ஸ்டேட் மூணு ஸ்டேட் இது மாறுறது அப்போ ஒரு சூடு கொடுத்தினா சரியா ஹீட் பண்ணினா ஒரு ஆப்ஜெக்டை ஸோ இந்த மூணு வகையான சேஞ்ச் வந்து அண்டர்கோ பண்ணும் அதாவது எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் எக்ஸ்பேன்ஷன் இது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா நான் அதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்ப்போம் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு ஒரு மெட்டல் பால் ஒரு மெட்டல் பால் ஒரு மெட்டல் பால் எடுத்துகிட்டு சரியா அந்த மெட்டல் பாலோட கொஞ்சம் பெருசாக ஒரு மெட்டல் ரிங்கு அதையும் எடுத்துகிட்டு சரி அதை தான் மெட்டல் பால் மெட்டல் ரிங் சரியா இப்போ சூடு பண்ணாமல் அந்த மெட்டல் பாலை அந்த மெட்டல் ரிங்க்குள்ளே உள்ளே விடும்பொழுது சரியா உள்ளே என்ன ஆகும் அந்த மெட்டல் பால் அந்த மெட்டல் ரிங்க்குள்ளே உள்ளே போயிடும் அதுக்கு அப்புறம் அந்த மெட்டல் பாலை வந்து சூடு பண்ணிவிட்டு உள்ளே விடும்பொழுது அந்த மெட்டல் பால் அந்த ரிங் வழியாக போகாது ஏன் போகாது இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்ப்போம் சரியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு மெட்டல் பால் பிஃபோர் ஹீட்டிங் இது ஒரு மெட்டல் ரிங் இது பாருங்க ஈஸியாக போதா ஈஸியாக அந்த மெட்டல் பால் வந்து அந்த மெட்டல் ரிங்க்குள்ளே உள்ளே போயிடுது இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஹீட் பண்ணுறாங்க அந்த மெட்டல் பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணுறாங்க சரியா அப்போ என்ன ஆகும்னா அந்த மெட்டல் பால் எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்ம மூணு ப்ராப்பர்ட்டி படிச்சோம்ல சூடு கொடுத்தா மூணு சேஞ்ச் ஆகும் ஆன் ஹீட்டிங் த மெட்டல் ஆன் ஹீட்டிங் த மெட்டல் எக்ஸ்பேண்ட்ஸ் சரியா என்ன படிக்கிறாங்க பாரு நல்லா நல்லா சூடு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சூடு பண்ணுறாங்க சரியா ஆன் ஹீட்டிங் த மெட்டல் எக்ஸ்பேன்ஸ் நல்லா சூடு பண்ணுறாங்க நவ் ஹீட் த பால் ஸ்ட்ராங்லி ஃபார் அபவுட் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சூடு பண்ணுறாங்க சூடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ சொல்கிறாங்க அவர் ஆன் ஹீட்டிங் த மெட்டல் எக்ஸ்பேன்ஸ் அண்ட் இஸ் டயாமீட்டர் பிகம்ஸ் கிரேட்டர் த டயாமீட்டர் ஆஃப் த ரிங் அப்போ அந்த மெட்டல் பால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது விரிவடையுது அப்போ அந்த ரிங்கை விட அந்த மெட்டல் பாலோட டயாமீட்டர் பெருசாகுது அதனால் ஸ்டக்கப் ஆகிடுது சரியா இந்தப்பா இப்போ பாரு உள்ளே போகாது பார் இப்போ இந்த சூடு பண்ண பால் அந்த மெட்டல் ரிங் வழியாக உள்ளே விடுறாங்க ஆனால் போதை பற்றியா ஸ்டக்கப் ஆகிடுச்சு போகலை ஏன்னா அந்த மெட்டல் பாலை சூடு பண்ணும்பொழுது இந்த மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ரிங்கை கூட கொஞ்சம் பெருசாகிடுச்சு டயாமீட்டர் அப்புறம் கூல் ஆகுது கூல் பண்ணவுனே மெட்டல் பால் ஸ்லிப் ஆகி கீழே போயிடுச்சு கூ அந்த சூடுலாம் போன பிறகு மறுபடியும் என்ன ஆகிடுச்சு கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு அதாவது மறுபடியும் சுருங்கிடுச்சு விரிவடைகிறது சுருங்கிறது இதை தான் இந்த ஆக்டிவிட்டி ஒன் எக்ஸ்பரிமென்ட் நமக்கு சொல்லுது புரியுதா இது ஆக்டிவிட்டி ஒன் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுது ஃபஸ்ட் என்ன படித்தோம் எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு என்ன படித்தோம் எக்ஸ்பேன்ஷன் படித்தோம் இல்லையா எக்ஸ்பேன்ஷன் படிச்சிட்டோம் சரியா ஓ எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இது இந்த அப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த பேராகிராஃபில் இருக்கும் இந்த பேராகிராஃபில் இருக்கும் சரியா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீ படித்து பாரு தெரிஞ்சிடும் ஓகேவா இப்போது அதனால தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதுனால வெயில் காலத்தில் நம்ம ரோட்டிலெலாம் ஒயர் போடுறாங்களே அந்த ஒயர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக போட்டிருப்பாங்க ஏன்னா வெயில் காலத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ குளிர் காலத்தில் சுருங்கும் அதனால தான் கொஞ்சம் லூஸாக தொங்குற மாதிரி போட்டிருப்பாங்க ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்ப வெயிலில் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் கட் ஆகிடும் சரியா அதுதான் இங்கே யூ நோலில் போட்டிருக்காங்க ஓகே இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஹீட் கொடுக்கும்போது செகண்ட் சேஞ்சு செகண்ட் சேஞ்ச் என்னது ரைஸ் இன் டெம்பரேச்சர் ரைஸ் இன் டெம்ப்ரேச்சர் சரியா இதுக்கு வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா டேக் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட்ஸ் இட் டெம்ப்ரே நோட் இட்ஸ் டெம்பரேச்சர் ஒரு ஜாரில் தண்ணி எடுத்துட்டு அதோடய டெம்பரேச்சர் லோ லோ பார்த்தீங்கன்னா கைவிட்டு பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அதை சூடு பண்ணணும் ஃபியூ மினிட்ஸ் வந்து சூடு பண்ண பிறகு அதோடய டெம்ப்ரேச்சர் ஏறுமா இறங்குமா ஆ ஏறிடும் சரியா அப்போது இன் டெம்பரேச்சர் தண்ணியோட டெம்பரேச்சர் என்னாச்சு ஏறிடுச்சு அப்போ எப் எதனால் ஏறிச்சு எதனால் ஏறிச்சுன்னா கீழே ஹீட் எனர்ஜி நீ நம்ம கொடுத்தோம் அப்படிதானே இதை கீழே வச்சு சூடு பண்ணுறாங்க இல்லையா கீழே வச்சு சூடு பண்ணோடனே என்ன ஆகுது சூடு தண்ணி வந்து சூடாகி கூ கூலாக இருந்த தண்ணி சூடாயிடுச்சு அப்போ தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது மாற்றமடையுது சரியா அதான் ரைஸ் இன் டெம்ப்ரேச்சர் இப்போது மூணாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் சேஞ்ச் இன் ஸ்டேட் இப்போது ஒரு ஐஸ் க்யூபை எடுத்து வெளியில் வச்சேன்னு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும் தண்ணியாக மாறிடும் அப்போ ஐஸ் வந்து சாலிடு சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுது மறுபடியும் அந்த தண்ணியை சூடு பண்ண அந்த தண்ணி என்னாகும் அப்படியே ஆவியாக மாறிடும் அப்போ தண்ணியாக இருந்த வாட்டர் தண்ணி ஸ்டேட்டில் இருந்தது என்னவாச்சு ஆச்சு கேசிய ஸ்டேட் ஆவிக்கு மாறிடுச்சு இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்போ ரெண்டு இடத்துல என்ன நடக்குது சாலிடாக இருந்த ஐஸ் வந்து தண்ணியாக மாறிச்சு அங்கேயும் சூடு கிடச்சிது அப்படிதான் அதுக்கு வெளியில் ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ் கியூப் வெளியில் வைக்கும்போது ஆகும் சூடு கிடைக்கும் சூடு கிடைச்சோடனே அதோடய ஸ்டேட்டு மாறுது அந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணும்போது இல்லை வெயிலில் வைக்கும்போது அதுக்கும் சூடு கிடைக்குது இப்போ ஹீட் ஹீட்டு கிடைக்கும்போது என்ன ஆகுது அதோட ஸ்டேட் மாறுது தண்ணியாக இருந்தது ஆவியாக மாறுது இல்லையா அப்போ இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் சரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதோட மாலிக்யூல்ஸ் அது ஐஸ் ஆகட்டும் இல்லை வாட்டர் ஆகட்டும் இல்லை இல்லைன்னா கேஸ் ஆகட்டும் இந்த மூணுலேயும் உள்ள வாட் மாலிகூல்ஸ்னா ஆகும் டெம்பரேச்சர் ஹீட்டு கிடச்சோடனே வைப்ரேட் ஆக ஆரம்பித்து அதோடய ஸ்டேட் வந்து மாறுது கூல் கூல்னே அந்த எனர்ஜிலாம் போயிடும் ஹீட் எனர்ஜி கூல் கூலானோன்னே போனோன்னே பழைய ஸ்டேட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்துடும் அப்படியே பார் அப்படியே ரிவர்ஸாக வந்துடும் ஐஸாக இருந்தது தண்ணியாக மாறிச்சா தண்ணியாக இருந்தது கேஸாக மாறிச்சா அந்த கேஸை கூல் பண்ணினா மறுபடியும் தண்ணியாக மாறிவிடும் அந்த கே தண்ணியை கூல் பண்ணினா மறுபடியும் ஐஸாக மாறிவிடும் அப்படியே ரிவர்ஸாக மாறிடும் சரியா அப்போது இஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை டு ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் எ சப்ஸ்டன்ஸ்

ஏதோ ஒன்று நடக்கும் இப்போ சாலிட் இருக்குது ஐஸ் இருக்குது அதுக்கு சூடு பண்ணினா ஐஸ்லேருந்து லிக்யூடாக மாறிடும் அதுக்கு பேர் மெல்டிங் ஓகே அப்போ லிக்யூடு இருக்குது லிக்யூடை சூடு பண்ணினா கேஸாக மாறும் அதுக்கு பேர் வேப்பரைசேஷன் அதுக்கு பேர் என்னது சேஷன் அப்புறம் சாலிட் இருக்குது சாலிடை சடக்குன்னு சூடு பண்ணால் நல்லா ஹை டெம்பரேச்சர் கொடுத்து சூடு பண்ணால் அது லிக்யூடாக மாறுறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா நேராக கேஸாக மாறிவிடும் லிக்யூட் சாலிட்லேருந்து நேராக கேஸாக மாறிவிடும் இப்போ ஐஸை எடுத்து நல்ல ஹை டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா அது சாலிடாக மாறதுக்கு முன்னாடி நேராக ச ஐஸில் இருந்து கேஸாக மாறிவிடும் அதுக்கு பேர் என்னது சப்ளிமேஷன் அப்புறம் கேஸை வந்து கூல் பண்ணால் அது என்ன ஆகும்னா மறுபடியும் தண்ணியாக மாறிவிடும் கேஸ் டு லிக்விட் அதுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன் சரியா அப்புறம் லிக்யூடை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகிடும் ஐஸாக மாறிவிடும் அதாவது சாலிடாக மாறிவிடும் அதுக்கு பேர் ஃப்ரீஸிங் அப்புறம் கேஸை வந்து நல்லா இன்னும் நல்லா ஹெவியாக கூல் பண்ணால் தனியாக மாறத்துக்கு தனியாக மாறி மாறும் இல்லையா அது மாறுறதுக்கு முன்னாடி ஹெவி டெம்பரேச்சரை சடனாக கூல் பண்ணால் சட்டுன்னு ஆகிடும்னா ஆகிடும் ஐஸு கேஸ் வந்து நேராக ஆகிடும் தனியாக மாறாமல் நேராக சாலிடாகிடுது போயிரு டிப்போசிஷன் சரியா டிப்போசிஷன் சரி இந்த ஆறு ஸ்டேட் இருக்கு இல்லையா இந்த ஆறு ஸ்டேட்டு நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஹீட்டு கொடுக்கும்போது இந்த ஆறு ஸ்டேட்டில் ஏதோ ஒன்று நடக்கும் இந்த ஆறு ஸ்டேட்டில் ஏதோ ஒன்று நடக்கும்ன்றதான் நான் வச்சுக்கணும் எது இதெல்லாம் நடக்கும் மெல்டிங் வேப்பரைசேஷன் சப்ளிமேஷன் கண்டன்சேஷன் ஃப்ரீஸிங் டிப்போசிஷன் ஆறு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு விஷயம் நட நடந்தே ஆகும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இல்லையா ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆறு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் இந்த படத்தை பாரு நல்லா பாரு சாலிடாக இருக்குது சாலிடு வந்து ஐஸு இது சூடு பண்ணும்பொழுது இது வந்து நல்லா சூடு பண்ணும்போது என்ன ஆகும் நல்லா சூடு பண்ணும்போது நேராக கேஸாக மாறுது இல்லை லைட்டாக சூடு பண்ணும்போது தண்ணியாக மாறுது சரியா இதை வந்து தண்ணியை மறுபடியும் கூல் பண்ணும்போது சாலிடாக மாறிடுது அது மாதிரி தண்ணியை வந்து சூடு பண்ணும்பொழுது வேப்பராக கேஸாக மாறுது வேப்பராக மாதிரி கேஸாக மாறுது இந்த கேஸை கூல் பண்ணும்பொழுது கண்டன்சேஷன் தண்ணியாக மாறுது சரியா இந்த கேஸை ஹெவியாக சூடு பண்ணும்போது நேராக தண்ணியாக மாறாமல் நேராக சாலிடாக மாறுது இதுக்கு பேர் டிப்போசிஷன் இது வந்து நேராக சாலிடாக இருக்கிறது நேராக கேஸாக மாறுது இது பேர் சப்ளிமேஷன் ஓகேவா இதுதான் ஆறு ஸ்டேட்ட ஆறு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று கட்டாயமாக நடக்கும் சரியா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இப்போ இதுக்கு முன்னாடி டூ யூ நோ படி வாட்டர் இஸ் த ஒன்லி மேட்டர் ஆன் ஏர்த் தட் கேன் பி ஃபவுண்ட் நேச்சுரலி இன் ஆல் த்ரீ ஸ்டேட்ஸ் அதாவது ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா நிலைமை சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ் மூணு ஸ்டேட்லேயும் இது இருக்கும் ஓகேவா இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈட் இப்போது ஒரு ஸ்பூனை வந்து நான் முன்னாடி சொன்னேன் ஒரு அயன் ராடு இரும்பு ராடை சூடு பண்ணுற அப்படின்னா ஒரு இடத்துல நீ சூடு பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் உன் கையை வந்து சுட்டுரும் சரியா அப்படி தானே உன் கைக்கு வந்து சூடு வந்துடும் எப்படி அது நடக்குது ஒரு இடத்துல கொடுத்த சூடு இன்னொரு இடத்துக்கு எப்படி வருது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி வருதுன்னா அது மூணு வழியில் வரும் சரியா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோன்ட்டு நம்ம சூடு கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாக எனர்ஜி அது எடுத்துக்கிட்டு சரியா பவர் எனர்ஜினா பவர்னு நினச்சிக்கலாம் சக்தி அது எடுத்துக்கிட்டு அதிகமாக வந்து அது என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அது அது வைப்ரேட் ஆனோன்னே அந்த சூடு பக்கத்தில் இருக்க ஆட்டம்ஸ்க்கு கொடுக்கும் அதுவும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அது பக்கத்தில் உள்ள ஆட்டம்ஸ்க்கு கொடுக்கும் அதுவும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் சரியா அப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து பெரிய ராடு வந்து என்ன வேணும் நம்ம கை பிடிச்சிருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கையை சுட்டுறோம் இல்லையா அதனால தான் வெறும் கையில் எதி மெட்டல பிடிச்சி சூடு பண்ணக்கூடாது சரியா இப்போ இந்த மூணு த்ரீ வேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது த்ரீ வேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அது அது இல்லையா த்ரீ வேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எது எது கண்டக்ஷன் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் சரியா இது எங்கே நடக்கும் கண்டக்ஷன் எங்கே நடக்கும்னா சாலிடில் நடக்கும் சாலிட் இப்போ இரும்பு தடி இரும்பு ராட்லாம் இருக்குல்லையா சாலிட்ஸில் நடக்கும் சரியா சாலிட்ஸில் நடக்கும் இது ரெண்டும் எங்கே நடக்கும் அப்படின்னா கே லிக்விட் அண்ட் கேஸில் நடக்கும் லிக்யூடு அண்ட் லிக்யூடு தண்ணி கேஸ்னால் நம்ம பலூன்லெல்லாம் ஊதுவும்ல கேஸ் அது லிக்விட் அண்ட் கேஸில் நடக்கும் சரியா கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் சரியா அப்போது அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டக்ஷன்னா என்ன அடுத்த வீடியோவில் கண்டக்ஷன்னா என்ன கன்வெக்ஷன்னாக என்ன ரேடியேஷன்னா என்னன்னு நம்ம படிக்கப் போகிறோம் சரியா அந்த ரே ஈட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது சரியா அது எப்படி நடக்குது இப்போ ஒரு பெரிய ஜாரில் தண்ணியை சூடு பண்ணுற கீழே தானே சூடு பண்ணுற எப்படி மேலே இருக்க தண்ணி சூடாகுது இதான் ஈட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல சூடு பண்ணுற இரும் ஸ்பூன் இரும்பு ராடு இன்னொரு இடம் எப்படி சுடுது இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரியா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் சரியா அப்போ நீ என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பாட விஷயங்கள் எல்லாம் கோத்ரூவ் பண்ணணும் நல்லா ஹீட்னா என்ன ஹீட்னா என்ன இது இந்த இன்ட்ரட்ஷனை படி நல்லா ஹீட்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸாக இருக்கும் சரியா அதுதான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஒரு எனர்ஜியில் இருக்கும் நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது அதிக எனர்ஜி அது வாங்கிக்கிட்டு அதிகமாக வந்து வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆகும்பொழுது அந்த ஹீட் எனர்ஜி அது வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டம்ஸ்க்கும் கொடுக்கும் சரியா அப்போ அந்த ஹீட்டு வந்து நிறைய சேஞ்சஸை மாற்றத்தை கொண்டு வரும் அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் இன் ஸ்டேட் எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவடையும் சுருங்கும் அப்புறம் இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் சூ டெம்பரேச்சர் ஏறும் இறங்கும் அப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட் சாலிட் லிக்யூடாகவும் லிக்யூட் கேஸாகவும் கேஸ் மறுபடியும் லிக்விடாகவும் மறுபடியும் சாலிடாகவும் இப்படி மாறி மாறி நடக்கும் எல்லாமே ஹீட்டு கொடுக்கும் பொழுதோ இல்லை ஹீட்டை எடுக்கும் பொழுதோ நடக்கும் அதுக்கு தான் இந்த மெட்டல் பால் மெட்டல் ரிங் ஆக்டிவிட்டி பண்ணும் மெட்டல் பால் மெட்டல் ரிங் ஆக்டிவிட்டி பண்ணணும் இது வந்து அவசரப்பட்டு நீ எதுவும் சூடு பண்ணி பண்ணிடாத கையை சுட்டுக்காத சரியா இதுக்கு தான் அந்த வீடியோ நான் அனுப்பிச்சி விட்றேன் அந்த வீடியோவையும் அந்த வீடியோவையும் பாருங்கள் சரியா வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த வீடியோவையும் பாருங்கள் ஓகே இந்த வீடியோவிலேயே அதை நான் காமிச்சிருக்கேன் அதை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள் எதுவும் கை சூடு பண்ணி சுட்டுக்காத கையை சரியா அப்பா அம்மா யாராவது விட அலோ பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இருந்ததுன்னா இல்லைனா பண்ணவே பண்ணாத சரியா அப்புறம் என்ன பார்த்தோம் இன் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம் அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஈட்டு கொடுக்கும்போது எதா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் ஆறு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா மெல்டிங் வெப்ரைசேஷன் சப்ளிமேஷன் கண்டென்சேஷன் ஃப்ரீஸிங் டிபோசிஷன் இந்த ஆறுத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோ சரியா ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மே டேக்ஸ் பிளேஸ் டியூ டு ஈட் எனர்ஜி ஆர்த்தியும் மனப்பாட பண்ணிக்கோ இந்த படத்தை வரைஞ்சி எனக்கு காட்டு சரியா இந்த படத்தை வரைஞ்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு ஹோம் ஒர்க்கு இதான் இந்த படம் சரியா இதை ஆரத்தியும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கும் ஓகே அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஈட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே டேக் கேர் ஸ்டூடெண்ட்ஸ்